கிரேக்க மித்தாலஜியை தழுவி எடுக்கப்பட்ட ஹெர்குலிஸ் அப்படிங்கிற படத்துடைய முழு கதை என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்கள் கேக்குது. அது என்ன அப்படின்னா, கிரேக்க கடவுள்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய ஜியூஸுக்கு பூமியில இருக்கக்கூடிய ஒரு மோர்டல் பொம்பளை கூட உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் ஜியூஸுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு அந்த அம்மா வந்து ஹெர்குலிஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு வளர்க்க, ஜியூஸோட மனைவி இருப்பாங்க இல்லையா கடவுள் ஹேரா, அவங்களுக்கு இந்த மோர்டல் குழந்தை பூமியில பிறந்ததுனால தனக்கு அது அவமானமா இருக்கும் அப்படின்னு சின்ன வயசா இருக்கும் போது அந்த குழந்தையை கொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த குழந்தைய அவங்களால கொல்ல முடியல. ஏன்னா ஜீவ்ஸோட சக்திகள் அந்த குழந்தைக்கு இருக்கு, அதாவது ஹெர்குலிஸ்க்கும் இருக்கு. அதனால இவங்க அந்த இடத்துல அந்த குழந்தையை கொல்ல முடியாம தவிக்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹெர்குலிஸ் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறாங்க. அதாவது 12 முக்கியமான சவால்களை ஹெர்குலிஸ் எதிர்கொண்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவரை நாங்க நிம்மதியா வாழ விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெரா சொல்ல, ஹெர்குலிஸ் அந்த சவால்களை எடுத்துக்கிட்டு 12 ஆக்ரோஷமான மிருகங்களை தன்னந்தனியால நின்னு சமாளிக்கிறாரு. நிறைய தலைகள் உள்ள டிராகன் கூட சண்டை போறாரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஜெய்சாண்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பண்ணி கூடவும் போரிடுறாரு. இது மாதிரி எக்கச்சக்க மிருகங்கள் கூட இவர் போரிட்டு தன்னுடைய வர்த்தினஸ் அங்க நிலைநாட்டினதுனால இவர் இப்போ ஒரு லெஜெண்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இந்த இடத்துல காமிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் தான் கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, கட் பண்ணா இந்த கதை எல்லாத்தையும் ஒருத்தன் சில மர்சனரிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுவும் இவனை கட்டி வச்சு உதச்சுக்கிட்டு இருக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ வேணா அந்த கதையை சொல்றா, எங்களால அதெல்லாம் நம்ப முடியாது, இப்ப நீ சாக போற, உன்னால முடிஞ்சது அப்படின்னா உன்னுடைய அந்த பாதுகாவலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த ஹெர்குலிஸை கூப்பிட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த மர்சனரிஸ் எல்லாம் இவனை போட்டு உண்டுலனாக்க, கரெக்டா அதுக்கேத்த மாதிரி தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா சிங்கத்தோட உருவம் மாதிரி ஒண்ணு தெரியுது. அப்படியே க்ளோஸ் அப்ல வர வர அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அது நம்ம ஹீரோ ஹெர்குலிஸ் அப்படின்ட்டு. இவரை பத்தி தான் இவ்வளவு நேரம் இவன் கதை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். சோ அவனே இங்க வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, எப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜா நீங்க அவருடைய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காரு, நீங்களே கிளம்பிட்டீங்க அப்படின்னா உயிர் சேதம் எதுவும் ஆகாது, என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்க, தம்பி நீ ஒரு ஆள் தான் இருக்க, நாங்க இங்க 40 பேர் இருக்கோம், உன்னால எங்களை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மர்சனரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேச, அப்படியா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்குலிஸ் ஒத்தைக்கு ஒத்த மோத ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் இந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதுல ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஒரு மந்திரவாதி இருக்கா, அது மட்டும் இல்லாம ஒரு அமேசானியன் வாரியர் இருக்கா, அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸ் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனா இருக்கான், அவனுக்கு பேச்செல்லாம் வராது, மொரடா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருக்கான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் ஹெர்குலிஸ் பத்தின கதை ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவன் வேற யாரும் கிடையாது ஹெர்குலிஸோட கசின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பையனுக்கு ஹெர்குலிஸ் வந்து ஒரு அங்கிள். அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸ் பத்தின கதைகளை சொல்லி எதிரிகளை பயன்படுத்துறதுதான் அவனுடைய வேலையாவே இருக்கும். அவனை இந்த இடத்துல கழுவி வச்சிருப்பாங்க, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல ஹெர்குலிஸ் வந்ததுனால அவன் தப்பிக்கிறான். ஹெர்குலிஸ் அவரோட டீம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மர்சனரிஸ் அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்பா இங்க இருந்து ஆட்கள் அடிச்சு துரத்திட்டோம், நமக்கு நிறைய ரிவார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இவங்க அந்த இடத்துல ஜாலியா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதி இருந்தா இல்லையா, அவனுக்கு அப்பப்ப ஃபியூச்சர்ஸ் பத்தின சில விஷயங்கள் தெரியும். அதனால அவன் இந்த இடத்துல அப்படியே போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். என்ன அப்படின்னா, சிங்கத்துக்கும் காகத்துக்கும் எப்பயுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல, எப்பா வாயா போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிளம்பி போக, கட் பண்ணா மறுநாள் இவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹெர்குலிஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அப்பதான் இவர் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவனோட பேர் அட்டலோகஸ் அப்படின்னு நினைக்கிறேன், பேர் எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எப்பா எனக்கு இதுக்கு மேல சண்டை போறதுல எல்லாம் பெருசா விருப்பம் இல்ல, நான் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு ஊருக்கு ஒதுக்கு போறோமா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் கலாய்க்கிறான், டேய் உனக்கு நிறைய பவர் இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் பண்ற, அது மட்டும் இல்லாம நீ நம்ம குரூப்ல இருக்கிறதுனால தான் டைரிஸோட முரட்டுத்தனம் கொஞ்சம் அமைதியா இருக்கு, நீ போயிட்டு அப்படின்னா அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க எல்லாம் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டா இவங்க இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாருக்குள்ள டக்குன்னு ஒரு லேடி வர, கூடவே நிறைய பாதுகாவலர்களும் வராங்க. அந்த லேடி இங்க வந்த உடனே ஹெர்குலிஸ் கூட ஒரு லேடி இருப்பா, அவளுடைய பேர் வந்து அட்லானா, அமேசான் வாரியர். அவ குறுக்க புகுந்து நீ யார் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு தடுக்க, ஹெர்குலிஸ் பரவாயில்ல அவளை விடு அப்படின்னு சொல்ல, அவளும் இந்த இடத்துல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அவளுடைய பேரு அர்ஜினியா, அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரேஸ் அப்படிங்கிற நாட்டுடைய ராஜாவோட பொண்ணு இவ. இவ இந்த இடத்துல வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான், அது வேற ஒண்ணும் கிடையாது, இவளுடைய நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருக்கும். ரேசஸ் அப்படிங்கிற ஒருத்தன் இவனுடைய அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், அதனால இவங்களுடைய படை வீரர்கள் நிறைய பேர் அழிஞ்சிருப்பாங்க. நாட்டுல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அது மட்டும் இல்லாம வேற தொழில் செய்யறவங்கள தான் இப்ப இவங்க போர் வீரர்களா மாத்தி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. அதனால அந்த சிவில் வார்ல தங்களோட நாடு ஜெயிக்கணும் அப்படின்னா ஹெர்குலிஸோட சப்போர்ட் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவரை பத்தி கேட்கறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. ஆனா ஹெர்குலிஸ் கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு ஹெர்குலிஸ் எல்லாம் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான், வேணும்னா காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்கெல்லாம் உடனே நீங்க மட்டும் எங்க சார்பா சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எடைக்கு நிகரான கோல்டை என்னுடைய அப்பா உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன், எப்பா ஹெர்குலிஸ் தான் நிறைய சாப்பிட்டுக்கோ, வெயிட் அதிகமாச்சுன்னா நிறைய கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹெர்குலிஸும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒத்துக்கிறான். ஆனா இப்பதான் இந்த டீம்ல இருந்து எல்லாரும் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப வந்தா இல்லையா எர்ஜினியா, அவளுடைய
அவருடைய படை வீரர்கள் கையில் இருக்கக்கூடிய கேடயத்துல காகத்துடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது அவங்களோட சின்ன மாதிரி இருக்கும். இந்த சைடு ஹெர்குலிஸோட அந்த கிளாக் வந்து பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கும். சிங்கமும் காகமும் ஒன்னா சேர்ந்து செயல்படாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி சொன்னார் இல்லையா, அது ஏன் அப்படிங்கிறது இப்பதான் எல்லாருக்கும் புரியும். அதனால போலாமா வேணாமா அப்படின்னு சந்தேகத்துல இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா போலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்குலிஸ் சொல்ல எல்லாருமே புறப்பட்டு ட்ரேஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு போறாங்க. சோ இவங்க எல்லாருமே புறப்பட்டு இப்ப அந்த நாட்டுக்குள்ள வராங்க. அங்க இவங்களை ரிசீவ் பண்றதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த நாட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கு. அது ஹெரா அப்படிங்கிற ஜியூஸோட ஒய்ஃப் ஆன அந்த கடவுளுடைய சிலை. அதை உருவாக்குறதுக்கு 1000 பேர் 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்களாம். அது எல்லாத்தையும் இவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எர்ஜினியா உள்ள வந்த உடனே அவங்க படைத்தளபதி வந்து நீங்க பாதுகாப்பா வந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்க போய் அரசரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போக முயற்சிக்க அப்பதான் அந்த இடத்துல எர்ஜினியாவோட பையன் ஓடி வரான். சோ அவங்க பையன் வந்த உடனே ஹெர்குலிஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹெர்குலிஸ் பத்தின கதைகள் அவன் கேள்விப்பட்டிருக்கான் போல. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட பேச வர அவரும் ரொம்ப கனிவா தான் பேசுறாரு. உடனே இந்த இடத்துல அவங்க அம்மா என்ன பண்றா அப்படின்னா, அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது வா, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லி நாசுக்கா பேசி தன்னோட பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹெர்குலிஸ் சிரிச்சுக்கிட்டே அப்படியே மேற்கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்க அப்பதான் அந்த படைத்தளபதி வாங்க ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ராயல் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஹெர்குலிஸ் இந்த இடத்துல ஆமா ஒரு சில முறை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி ஏத்தன் அப்படிங்கிற ஒரு நாட்டுல தான் ஹெர்குலிஸ் வளர்ந்திருப்பாரு. அந்த நாட்டுலதான் ஒரு போர் வீரரா இருந்திருப்பாரு. கரெக்டா இப்ப அவர் தன்னோட டீமோட ஒரு மிருகத்தை கொண்டு அந்த நாட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரவாயில்லப்பா இந்த மிருகம் நம்மளோட நாட்டுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது, அதை அழிச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த ராஜாக்கு ஹெர்குலிஸ் தன்னோட நாட்டுக்கு இந்த மாதிரி ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த மிருகத்தை இவன் கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அதனால உடனே வா நம்மளோட மக்களுக்கு நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அது மட்டும் இல்லாம உன்னதான் அவங்க எல்லாம் பாதுகாவலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏத்தன் மக்கள் கிட்ட இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு போக, மக்கள் எல்லாருமே அரசர் வரப்ப எவ்வளவு கத்துனாங்களோ அதை விட ஒரு பங்கு அதிகமா ஹெர்குலிஸ் இந்த இடத்துல வரப்ப கத்துறாங்க. ஒரு மாதிரி ஆர் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெர்குலிஸோட சத்தம் தான் அந்த இடம் ஃபுல்லாவே கேக்குது. உடனே அந்த ராஜாவும் உன்னை எல்லாருமே கடவுளாவே பாக்குறாங்கடா, அதனால நீ உண்மையிலேயே ஒரு தலை சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி பாராட்ட, இவன் உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா வாழணும், எனக்கு ஒரு மனைவி இருக்கா ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பின்னாடி பார்த்தா ஹெர்குலிஸோட ஃபேமிலி நிக்குது. இவரும் ரொம்ப ஹாப்பியா இந்த புகழ்கள்லாம் மயங்காம தன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப ரியல் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த ட்ரேஸோட அரசரை இப்பதான் நம்ம ஹெர்குலிஸ் மீட் பண்றாரு. அவருடைய டீமே அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அத ராஜா உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த லேடியை பார்த்து, அதாவது அட்லானாவை பார்த்து, இப்ப நான் சொல்லக்கூடிய காரியம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, இவங்க டக்குன்னு தன்னுடைய அம்பை எடுத்து, அதாவது ஒரே முறை ரெண்டு அம்பை அந்த இடத்துல விட அது கரெக்டா பாயிண்ட்ல போய் அடிக்குது, அதாவது ரெண்டு போர் வீரர்களுடைய ஹெல்மெட்ல போய் அடிக்க. உடனே அந்த ராஜா தான் சொன்னது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பின்னாடி வாங்கிக்கிறாரு. உடனே எல்லாருக்கும் அந்த இடத்துல விருந்து கொடுக்கப்படுது. அந்த விருந்துல தான் அந்த ராஜா எதுக்காக இவங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாட்டுக்குள்ளவே ஒரு சிவில் வார் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம ரீசஸ் அப்படிங்கிறவன் எங்க கிட்ட தான் இருந்தான், ஆனா உடனே அவன் எங்களுக்கு எதிராக மாறிட்டான், அவன் எங்களால் அழிக்க முடியல, நிறைய மக்களை அவன் கொண்டுட்டான், இப்ப எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நாட்டுக்குள்ள சாதாரண வேலை செய்யறவங்க தான், அவங்கள நாங்க போர் வீரர்கள்லாம் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், சோ நீ தான் எப்படியாவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை இந்த போர்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் சொல்ல, ஹெர்குலிஸ் சரி ஓகே பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போர்ல சண்டை போட்டு இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கமா பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிச்சிருப்பாங்க. சோ இவர் எல்லாத்தையும் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்கக்கூடிய எர்ஜினியா கிட்டையும் பேசுறாரு. அவங்களும் தன்னுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வந்திருக்கு, அதனால உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு அங்க இருந்து போக, ஹெர்குலிஸ் இவங்க எல்லாம் நல்லவங்க தான், அதனால நாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராரு. அதே மாதிரி இவரோட டீமும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவுலயே இவர் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சா இவருடைய எடையை விட டபுள் மடங்கு தங்கத்தை கொடுக்கறதுக்காகவும் டீல் போட்டிருப்பாரு. அதை கேட்ட உடனே இவனோட ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப சந்தோஷமாயிடறான். கட் பண்ணா மறுநாள் அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களை கூப்பிட்டு இவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் ட்ரைனிங் ஷீல்ட் எப்படி மேக் பண்றது அப்படின்னு கொடுக்குறாங்க. போர் வீரர்கள் எல்லாமே ஆணி அடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நிக்கணும், நீங்க ஷீல்ட் அமைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தாண்டி ஒரு ஆள் கூட உள்ள போக கூடாது, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான அந்த பிராக்டிஸ கொடுக்க ஆரம்பிக்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அதுல தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்பதான் இவங்க நாட்டோட உளவாளி என்ன சொல்றான் அப்படின்னா, ரீசன்ஸோட ஆட்கள் நம்மளோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை அழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க, அங்கதான் அவங்க அடுத்து வர போறாங்க, உடனடியா நாம அவங்க போல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிடுவாங்க, இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ராஜாவும் உடனே அவசரப்பட்டு சரி வாங்க நாம உடனடியா புறப்படலாம் அப்படின்னு சொல்ல, ஹெர்குலிஸ் அந்த இடத்துக்கு வராரு. நாம இப்ப போனோம் அப்படின்னா உங்களுடைய வீரர்கள் இன்னும் தயாராகல, அதனால நம்ம சைடு தான் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னா
அப்படின்னா அதுக்கப்புறம் டைரக்டா நம்மளுடைய ஊருக்குள்ளவே வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அப்பாவிங்க, அவங்கள நம்ம காப்பாத்தியே ஆகணும், அதனால நம்ம உடனடியா போகணும் அப்படின்னு சொல்ல இவரு சரி ஓகே வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு புறப்படுறாங்க. ஹெர்குலிஸ் உடைய அந்த கசின் இருந்தா இல்லையா, அவனுக்கு போர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஹெர்குலிஸ் அதுக்கு அனுமதிக்கல, நீ எப்பயுமே ராஜா கூட தான் இருக்கணும், பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லி அவரு கூடவே போட்டுட்டு இவர் பாட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே அந்த கிராமத்து பக்கமா நெருங்கிட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகிறப்பதான் இவங்களுக்கு தெரியுது, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய பேருடைய டெட் பாடிஸ் கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்கு, ஆனா சில பேருடைய டெட் பாடிஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால அவங்க இப்பதான் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக, அங்க இப்ப இறந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை உடனே இவங்க தூக்கி பாக்குறாங்க. தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா அந்த கிராமத்து மக்கள்ல சில பேர் இறக்கல, இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே இந்த ராஜாவுடைய ஆட்களை அட்டாக் பண்ண வர ஹெர்குலிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல அங்க இருக்க சில பேர் அடிச்சு போட்டுட்டு ராஜா கிட்டே சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக உங்க நாட்டு மக்கள் உங்களையும் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு கேட்க, இல்ல இந்த ரீசஸ்க்கு சில மாயாவிகளும் துணையா இருக்காங்க, அது மூலியமா நிறைய பேரோட மனசை குழப்பி அவங்களுக்கு எதிராக சண்டை போட வைப்பான், அந்த மாதிரி தான் இது எல்லாமே நடந்திருக்கு, நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளவே அங்க இவ்வளவு நேரம் பதுங்கி இருந்த அந்த ரீசஸோட ஆட்கள் எந்திரிச்சாங்க. எல்லாருமே இந்த கிராமத்து மக்கள் தான். சோ இவங்க எல்லாருமே ஆக்ரோஷம் பண்ணிக்க ராஜாவும் அவருடைய ஆட்களும் இந்த இடத்துல பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா ஹெர்குலிஸ் உடனே பழைய மாதிரியே நீங்க ஷீல்டு அமைங்க அப்படின்னு சொல்லி ராஜாவை மட்டும் மையத்துல நிப்பாடிட்டு ஒரு ஷீல்டு அமைச்சிடறாரு. சோ இந்த இடத்துல செவ்வக வடிவத்துல எல்லாருமே ஷீல்டா நிக்கிறாங்க, ராஜா மத்தியில நிக்கிறாரு. ஆனா அந்த காட்டுவாசிங்க இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வர ஹெர்குலிஸ் தன்னந்தனியால அவங்கள சமாளிக்கலாம் அப்படின்னு போறாரு. இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல உதவிக்காக களத்துல இறங்குறாங்க. ஒரு பயங்கரமான மேசிவான ஃபைட் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெர்குலிஸும் அவரோட டீமும் இந்த இடத்துல தனியா நின்று இந்த மொத்த படையுமே எதிர்க்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால மட்டும் எவ்வளவு தூரம் சண்டை போட முடியும், அதனால அந்த மக்கள் எல்லாருமே இந்த ஷீல்டை உடச்சுக்கிட்டு ராஜாவே அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக ஹெர்குலிஸ்க்கு இப்ப வேற வழி தெரியல. கொண்டு வாங்கடா அந்த சேரியட் அப்படின்னு சொல்லி ரெண்டு சேரியட்ல ஏறிக்கிட்டு இவர் அந்த ரவுண்ட் அப்படியே சுத்தி சுத்தி வராரு. அதுலயும் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, அது மூலயமா அந்த ஷீல்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் அடிச்சது மட்டும் இல்லாம இவங்களை எதிர்க்க வந்த அந்த மக்களை விரட்டி அடிக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா இவங்களோட வந்த சில மக்களும் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால இவங்க கொஞ்சம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அந்த ராஜாவும் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார ஹெர்குலிஸ் பக்கத்துல போய் பேசுறாரு. இப்ப இங்க நடந்த இந்த அட்டாக்கு அந்த ரீசன்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, உங்களோட அவசர புத்தியும் காரணம், உங்களுடைய வீரர்கள் இதுக்கு மேல தயாரானா மட்டும்தான் நான் போருக்கு கூட்டிட்டு போவேன், அது வரைக்கும் அவங்களுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த ராஜாவும் வேற வழி இல்லாம இதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. கரெக்டா இந்த டைம்ல தான் இந்த ராஜாவோட பொண்ணு இருந்தா இல்லையா அர்ஜினியா, அவ உள்ள வர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் இறந்து போயிருப்பாங்க, அதனால இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதை இவர் பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி டைம்ல தான் இவங்களோட பையனுக்கு தன்னுடைய அந்த சிங்க நகத்தை பரிசாவும் கொடுத்திருப்பாரு. சோ இப்ப இவங்க திரும்பவும் இந்த போர்க்காலத்துக்கு வராங்க, இங்க அடிப்படுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஹெர்குலிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஹெர்குலிஸ பார்த்து கேட்க ஹெர்குலிஸ்க்கு டக்குன்னு இந்த இடத்துல ஏதோ ஞாபகம் வருது. இதுக்கு மேல நீங்க எனக்கு எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல எர்ஜினியாக்கு இந்த இடத்துல டக்குன்னு கோவம் வந்தது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணா இந்த இடத்துல அன்னைக்கு ராத்திரி ஹெர்குலிஸ் அந்த போர்க்களத்திலே தூங்குறாரு. தூங்கும்போது டக்குன்னு அவருக்கு விழிப்பு வருது, அது மட்டும் இல்லாம சில விஷனம் வருது. அவருடைய மனைவியும் குழந்தையும் கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவரோட கையில ரத்தம் இருந்திருக்கு. சோ தான் தான் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கொண்டதா இவருக்கே ஒரு விஷன் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல டக்குன்னு முழிப்பு வந்து எந்திரிக்கிறாரு. காட்டுக்குள்ள தன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண பொறுமையா காட்டுக்குள்ள போனா அந்த இடத்துல மூணு தலை உள்ள ஒரு ஓனா இருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய இவருடைய மனைவியையும் குழந்தையும் கொண்ட மாதிரி ஒரு காட்சி இவருக்கு தெரிய வர இவர் ஒரு மாதிரி விரக்தியில் நினைக்க, நல்ல வேலையா அந்த இடத்துல டைடிஸ் வந்ததுனால உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு பழைய மாதிரி கனவு வந்திருக்கு வா அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போக இவரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கே வராரு. இவருக்கு இந்த மாதிரி அடிக்கடி கனவு வருது, அது இவர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் அந்த மந்திர வரிக்கே தெரியுது. டே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா, அது மட்டும் இல்லாம உன்னுடைய அந்த 12 சவால்கள்ல இன்னும் ஒன்னு மீதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், மேபி அது உனக்கு அடிக்கடி வரக்கூடிய இந்த கனவா கூட இருக்கலாம், அதை நீ எப்படி பீட் பண்ணி வர அப்படிங்கறதுலதான் உன்னுடைய வெற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கல, சரி அப்படிங்கிற மாதிரி அடுத்த வேலையை பார்க்க போறான். அதுக்கு நடுவிலேயே இவன் இதுக்கு முன்னாடி நிறைய மிருகங்களை கொண்டு இருப்பா இல்லையா, அந்த மிருகங்களுடைய தோல்ல உருவாக்கப்பட்ட நிறைய போர்க்கருவிகளை இப்ப இருக்கக்கூடிய இந்த போர் வீரர்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அது மூலியமா அவங்களுக்கு பிராக்டிஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடவுளே தான் கூட சேர்ந்து சண்டை போறாரு அப்படின்னா நாமளும் எந்த அளவுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல போருக்கு தயாராகிறாங்க, எல்லாருமே நல்லா ட்ரெயின் ஆகுறாங்க. கரெக்டா இப்பதான் அந்த உளவாளி திரும்பவும் வந்து இன்னொரு தகவலை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏற்கனவே நான் தப்பான தகவல் கொடுத்து உங்களை ஒரு ட்ராப்ல மாட்ட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இந்த முறை நான் சொல்றது உண்மைதான், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்கு அவன் வந்துகிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அவன் கூட போர் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம அவன் கூட சென்டார்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சென்டார்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, குதிரை மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து
நிறைய பேர் ரீஸ் கூட இருக்கிறதுனால நீங்க அவங்க கூட சண்டை போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னேன். ஹெர்குலிஸ் இதெல்லாம் நம்பல, சரி ஓகே இப்ப நம்ம போறது ஆபத்தா தான் இருக்கும், ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த போர்க்களத்தை நோக்கி போறாங்க. அதாவது ரீஸ் இப்ப வந்துகிட்டு இருக்க இடத்தை நோக்கி இவங்க எல்லாரும் போக, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களே எதிர்பார்க்காத விதமா மலையோட உச்சில அந்த உளவாளி சொன்ன மாதிரி அங்க சென்டாஸ் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே இந்த இடத்துல ஹெர்குலிஸோட அந்த கசின் இருந்தாலே அவன் ஆச்சரியப்படுறான், இவங்க எல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாச்சு, இவங்களை எப்படி நம்ம எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, கட் பண்ண அதுக்கு ஆப்போசிட்ல ரீஸோட படை வீரர்கள் பல பேர் வந்து நிக்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மலை மேல இருந்த அந்த குதிரை வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வராங்க. அப்பதான் தெரியுது தூரமா இருந்து பார்க்கும்போது அந்த நிழல் குதிரை வீரர்கள் மாதிரி இருந்திருக்கு, ஆனா கீழே வரும்பொழுது தான் தெரியுது அவங்க சாதாரண மனுஷங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதுல ஒருத்தன் ரீஸ், அவன் இந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த ராஜாவை பார்த்து நீ எங்களை ஏமாத்தி இருக்க, நீ போருக்காக தானே வந்திருக்க, வா பாத்துக்கலாம் யார் மோதுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸையும் மிரட்டுறான். ஆனா ஹெர்குலிஸ் கண்டுக்கவே இல்லை, என்ன பார்த்தா பயந்த மாதிரியா இருக்கு, போருக்கு தானே வந்த வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சண்டையை ஆரம்பிக்க மறுபடியும் ஒரு பயங்கரமான போர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுக்குள்ளவே ஹெர்குலிஸோட வீரர்களுக்கு இவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுனால அவங்களாம் ரொம்ப தைரியமா இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. புது போர்க்கருவிகள் வேற அவங்க கிட்ட இருக்கு. சோ ஒரு பயங்கரமான சண்டை இந்த இடத்துல நடக்குது. இந்த சண்டையோட முடிவுல ரேசஸோட ஆட்கள் அந்த இடத்துல பயந்து ஓடவே ஆரம்பிச்சிடறாங்க, அதாவது பின்வாங்கவே ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ரேசஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த இடத்துல நேரடியா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சண்டை போட வர ஹெர்குலிஸ் அந்த குதிரையை அப்படியே அல்லேக்கா புடிச்சு கவுத்து விட்டது மட்டும் இல்லாம ரீசஸையும் அவனுடைய சில ஆட்களையும் இந்த இடத்துல கைது பண்ணிடுறாங்க. அது மூலயமா ரேஸோட அரசர் இப்ப ஜெயிச்சிடறாரு. அவங்க இந்த இடத்துல கைப்பற்றின அந்த பனைய கைதிகளையும் கூட்டுக்கிட்டு அவங்களோட நாட்டுக்கு இப்ப திரும்ப வராங்க. அப்படி வரும்போது ரேசஸோட ஆட்களும் ரேசஸும் இந்த இடத்துல கொஞ்சம் தகாத முறையில ட்ரீட் பண்ண அது ஹெர்குலிஸ்க்கு பிடிக்கல. போர்க்கைதிகளை முறையான வகையில ஜெயில போடுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க. அப்பதான் ரீசஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தப்பான இடத்துல நின்று சண்டை போட்டிருக்க, உண்மையாவே அந்த ராஜா நல்லவன் அப்படின்னா எதுக்காக உன்ன மாதிரி காசு கொடுத்து அவன் ஆளுங்களை கூப்பிட்டு சண்டை போடணும், அவனுக்காக அவனுடைய மக்களே வந்து நின்று இருக்க மாட்டாங்களா, எதுக்காக அவன் கட்டாயப்படுத்தி மக்களை இழுக்கிறான், வேணும் அப்படின்னா நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல ஹெர்குலிஸ்க்கு லைட்டா இந்த இடத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க இல்லையா, அதனால அந்த ராஜா இப்ப கொஞ்சம் அந்த இடத்துல தன்னுடைய சுயரூபத்தை காட்டவும் ஆரம்பிக்கிறான். நமக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் ஹெர்குலிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இந்த மொத்த ட்ரேஸோடைய ராஜாவும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே அந்த இடத்துல கிரேடத்தையும் சாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம ரீசஸையும் அந்த இடத்துல கட்டி போட்டு அவனுக்கு தண்ணி கூட கொடுக்காத அளவுக்கு ட்ரீட் பண்ண, இதெல்லாம் ஹெர்குலிஸ்க்கு ஏதோ ஒரு வகையில தப்பு அப்படின்னு படுது. ஆனா அவனோட ஃப்ரெண்டு டே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஒழுங்கா தங்கத்தை வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பக்கமா எர்ஜினியா இருந்தா இல்லையா அவளுடைய கண்ணுல ஒரு பரிதாபம் இருக்கு, அதை ஹெர்குலிஸ் நோட் பண்ணிடுறான். சோ அவன் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு தனியா போக ஹெர்குலிஸ் வேகமா வந்தது மட்டும் இல்லாம உண்மையாவே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லு, உன்னை நம்பிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், கடைசியில என்ன நீ ஒரு டிராப்ல மாட்ட வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ வேற வழி இல்லாம கடைசியில உண்மைகளை சொல்லிடுறான். என்னுடைய கணவர் தான் இந்த இடத்துக்கு ராஜாவா இருந்தாரு, ஆனா என்னுடைய அப்பாவுக்கு அந்த பதவி மேல ஆசை வந்ததுனால என்னுடைய கணவருக்கு விஷம் வச்சு கொண்டது மட்டும் இல்லாம அடுத்து ராஜாவானாரு, ஆனா இது இங்க இருந்த ரீசஸ்க்கு பிடிக்கல, அதனால அவன் இதை எதிர்த்து கேட்டான், அதனால என்னுடைய அப்பா அவரு கூட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு, அதனாலதான் என்ன அனுப்பிச்சு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, நானும் அதுக்காக தான் வந்தேன், என்னோட பையனை கொண்டுடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நான் இதை பண்ணேன். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது டெம்பரவரியான ஒரு பிரச்சனை தான், ஒருவேளை இப்ப என்னுடைய அப்பா ராஜாவே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் செத்துருவாரு, ஏன்னா ரொம்ப வயசானவர், அதுக்கப்புறம் என்னுடைய பையனை நான் ராஜாவாக்கிடுவேன், அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் நான் சால்வ் பண்ணி நல்லபடியா இந்த நாட்டை வழி நடத்தி கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கனவு, கண்டிப்பா இது நடக்காது, அது மட்டும் இல்லாம உன்னுடைய அப்பனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எர்ஜினியாவுக்கு இது கரெக்ட் அப்படின்னு படுது. அது மட்டும் இல்லாம நீ இங்க இருந்து போகும்போது என்னோட பையனையும் கூட்டிட்டு போயிடு, ஏன்னா என்னுடைய அப்பா என்னுடைய பையன் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பையன் நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹெர்குலிஸ் கோவப்பட்டு அங்கிருந்து வந்துடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டதை அந்த தளபதி கேட்டறான், அதாவது அந்த ராஜாவுடைய தளபதி. அவன் உடனே இது எல்லாத்தையும் அந்த ராஜா கிட்ட சொல்ல, ஹெர்குலிஸும் டைரக்டா அந்த இடத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, என்னை ஏமாத்தி சண்டை போட வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதுக்கு மேல இந்த மொத்த கிரேக்க நாடியும் நான் தான் ஆள போறேன், நீங்க என் பக்கம் நின்று சண்டை போட அப்படின்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்ல, என்ன உன்னால விலைக்கு வாங்க முடியாது, என்னால உன் கூட சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ராஜா கடுப்பாயிடுறான், உனக்கு தேவையானது காசு அதை நான் கொடுத்துறேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இல்ல அப்படின்னா உனக்கு சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஹெர்குலிஸையும் அவனுடைய டீமையும் இங்க இருந்து அனுப்புறாங்க. ஹெர்குலிஸ் கடுப்பாயிடுறாரு, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி வர வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போதுதான் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை பாக்குறாரு, இவங்களை இப்படியே விட்டுட்டு போக கூடாது, தன்னாலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இவருக்கு வருது, அதனால தனக்கு பரிசா கிடைச்ச பணத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தூக்கி போட்டு நீங்களே எடுத்துட்டு போங்க, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டு காரணம் டேய் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, நீ ஏதோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு ஏதோ அமைதியா வாழ போறேன்னு சொன்னீங்க, அதுக்கு தேவையான பணம் இப்போ உங்ககிட்ட இருக்கு, ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்ல, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணாம என்னால இங்க இருந்து வர முடியாது, நீங்க போறதுன்னா போங்க அப்படின்னு சொல்ல, ஹெர்குலிஸோட டீம்ல இருந்த எல்லாருமே நாங்க இங்கதான் இருப்போம், உனக்காக நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க உன் கூட சேர்ந்துதான் சாவோம், ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னா நீ எங்களை விட்டுட்டு போக மாட்டேன்
அப்படின்னு சொல்லி இவர் கூட நிற்க முயற்சிக்கேன். அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னெல்லாம் முடியாது, நான் கிளம்ப போறேன், நீங்க வந்தா வாங்க இல்லைன்னா போங்க, வேணும்னா உங்களோட பணத்தை நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப அந்த மந்திரவாதி உள்ள வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி நெருப்பாலான ஒரு ஈட்டி என்னோட நெஞ்ச பொழக போது நான் இறக்க போறேன், இதுக்கு மேல எனக்கு இந்த காசு மேலாம் ஆசை இல்லை, நான் இவன் கூட தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இந்த இடத்துல எதுவும் பேசாம இவங்க கொடுத்த காசை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹெர்குலிஸ் தன்னுடைய கசனை எப்படியாவது பாதுகாப்பா அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவான், ஆனா அவன் போக மாட்டான். இத்தனை நாள் உங்களை பத்தின கதைகளை நான் சொன்னேன், இனி நானும் அந்த கதையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க, இப்ப இவங்க எல்லாருமே இப்ப அந்த ராஜாவை எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போக, அந்த ராஜாவுக்கு இது ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சிருக்க போல, அதனால அந்த இடத்துல முன்னாடியே செட்டப்பா ஆட்களை வர வச்சது மட்டும் இல்லாம இவங்களை கைது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஹெர்குலிஸ் அவ்வளவு சீக்கிரமா கைது பண்ண முடியாது இல்லையா, அதனால அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய பேரனையே இந்த இடத்துல கொன்னுடுவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, ஹெர்குலிஸ் அவனுடைய ஆட்களும் வேற வழி இல்லாம இந்த இடத்துல கைதாகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எர்ஜினியாவையும் பிடிச்சி சிறையில போட்டுறாங்க, ஏன்னா அவளாலதான் இது எல்லாமே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா இப்ப கோவப்பட்டுறாரு. கரெக்டா இந்த இடத்துல ஹெர்குலிஸ் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போதுதான் அவரு ஒரு பாறையில கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவருடைய கண்ணு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏத்தன்ல இவர் சந்திச்சார் இல்லையா, அந்த அரசர் இருக்காரு. சோ அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சில உண்மைகள் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தன்னுடைய நாட்டுல தன்னை விட மக்கள் அதிகமா இவனை மதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை எப்படியாவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் விரோதிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த ஓநாய்களை அணைச்சு ஹெர்குலிஸோட குடும்பத்தை கொண்டு இவர் மேல அந்த பழியை போட்டிருப்பாங்க, ஏன்னா இவருடைய ட்ரிங்க்ஸ்ல அன்னைக்கு விஷத்தை கலந்துருப்பாங்க, அது மூலியமா இவருக்கு நினைவுகள் அந்த இடத்துல திரண்டு போயிருக்கும். அதனாலதான் தன்னுடைய மனைவி குழந்தைகளோட சாவுக்கு தான் தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு வந்திருக்கும். சோ இப்ப இது எல்லாமே இவருக்கு தெரிய வந்தோட செம கடுப்பாகிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஹெர்குலிஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எர்ஜினியாக்கும் சரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த உண்மை இப்பதான் புரிய வருது. அது மட்டும் இல்லாம இவரோட மனைவி குழந்தைகளை கொண்ட அந்த மூணு ஓநாய்களும் அங்கதான் நிக்குது. ஆக்சுவலா மூணு தலை உள்ள ஒரு ஓநாய் கிடையாது, மூணு வெவ்வேறு ஓநாய்கள். இவர் அன்னைக்கு போதையில இருந்ததுனால இவருடைய பார்வைக்கு அது அப்படி பட்டிருக்கு, அதனால அதுவே இவர் கடிக்கடி கனவா வந்திருக்கு. அந்த ஓநாய்களே இப்ப இங்கதான் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இவருக்கு இந்த இடத்துல கோபம் அதிகமாகுது. ஆனா அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மொத்த கிரகத்தையும் நானும் இவனும் சேர்ந்து ஆள போறோம், இதுக்கு மேல எங்களை எதிர்க்க ஆளே கிடையாது, நீ ஒருத்தந்தான் இருந்தா உன்னையும் நாங்க போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல என்னுடைய பொண்ணுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணையே இந்த இடத்துல கொள்ளலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாரு. கொள்றதுக்கு முன்னாடி அந்த ராஜா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு அப்புறம் என்னுடைய ஆட்சிக்கு வரப்போறது உன்னோட பையன் தான், ஆனா அவனை நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் வளர்ப்பேன், இப்போதைக்கு நீ செத்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்ணையே கொள்ள இந்த இடத்துல உத்தரவு கொடுக்க அந்த மந்திரவாதி இந்த இடத்துல ஹெர்குலிஸ் கிட்ட, இதுக்கு முன்னாடி நாங்க உன்னை பத்தி நிறைய கதைகள் சொல்லியிருக்கோம், ஆனா அது எல்லாமே வெறும் கதையா மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா நீ இப்படியே கடை இல்ல அப்படின்னா நீ யார் அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய தருணம் இதுதான், உண்மையாவே நீ யார் அப்படிங்கறத எல்லாருக்கிட்டையும் காமி அப்படின்னு சொல்ல ஹெர்குலிஸ்க்கு வெறி வந்து அந்த சங்கிலி அப்படியே இழுக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ளவே எர்ஜினியாவோட கழுத்து அப்படியே வெட்டலாம் அப்படின்னு வர இவர் கடைசியா தன்னுடைய முழு சக்தியையும் யூஸ் பண்ணி சங்கிலி அறுத்து எடுத்தது மட்டும் இல்லாம அதாலேயே வெட்டுறவனை போட்டு தள்ளி எர்ஜினியாவை காப்பாத்திடுறாரு. அவங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற பிணைய கைதிகளை காப்பாத்திடுறாங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹெர்குலிஸ் இப்ப திரும்ப அந்த ஓநாய்கள் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாம அதுங்க மூணுத்தையும் கொன்னு அந்த சிறையை விட்டு தப்பிச்சு வெளியில வராங்க. இந்த ரெண்டு ராஜாக்களையும் போட்டு தள்ளணும் அப்படிங்கறது இவங்களோட குறிக்கோளா இருக்கு. இதுக்கு நடுவுலயே ஒரு வீரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெருப்பலான ஒரு ஈட்டிய அந்த மந்திரவாதி மேல போட அவரும் தன்னுடைய சாவு தன்னுடைய கண்ணு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிற மாதிரி அப்படியே அமைதியா நிக்க, நம்மால் குறுக பூந்து நீ சாகத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, முதல்ல வா வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லி அந்த ஈட்டியை பிடிச்சி உடச்சு போட்டு போயிடுவாரு. அந்த மந்திரவாதிக்கு ஒண்ணுமே புரியாது, சரி வாடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சண்டை போட போவாங்க. சோ இப்ப ஹெர்குலிஸ் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளை கொண்ட அந்த ராஜா உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவி இறக்கம் பார்க்காம அவனை கொன்னது மட்டும் இல்லாம இவர் பிடிச்சு கொடுத்தாரு இல்லையா ரீசஸ், அவனையும் அந்த இடத்துல இருந்து விடுவிச்சிடறாரு. சோ இப்ப இவங்க எல்லாருமே எர்ஜினியாவோட பையனை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில வர வெளியில வந்து பார்த்தா அந்த ராஜாவோட படை வீரர்கள் ஃபுல்லா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஹெர்குலிஸ் ட்ரெயின் பண்ணார் இல்லையா அந்த படை வீரர்கள் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப என்கிட்ட சரணடையில அப்படின்னா இந்த பையனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்காரன் மிரட்ட, இவங்களுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஹெர்குலிஸ் சொல்றாரு, உங்க ராஜாவை நீங்க நம்பாதீங்க, அவன் கெட்டவன், இவ்வளவு நாள் நான் சொன்னதை கேட்டு சண்டை போட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல அந்த ராஜா அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கடா, நீ இங்க சரணடையிறியா இல்ல இவனை கொன்னுடுவா அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, கரெக்டா இந்த டைம்ல தான் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான் இல்லையா அவன் திரும்ப வந்திருப்பான், இவனை விட்டு எங்க போறது அப்படிங்கிற மாதிரி வந்தது மட்டும் இல்லாம குறுக்கு அங்க இருந்து ஆட்கள் மேல அட்டாக் பண்ண இவங்க அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு திரும்பவும் சண்டை போடுறாங்க. அந்த பையன் அங்க இருந்து ஓடி வந்து இவங்க கிட்ட சேர்ந்துடுறான். ஆனா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக, அதாவது அந்த பையன் மேல அம்பு படக்கூடாது அப்படிங்கறதுக்காக டைடிஸ் இருந்தான் இல்லையா, அதாவது இந்த பேசாமலே முரட்டு தனமா இருப்பான் இல்லையா, அவன் குறுக்க புகுந்து அந்த குழந்தையை காப்பாத்திருப்பான். ஆனா அம்புகள் இவன் மேல அதிகமா பட்டதுனால இவனுடைய உயிர் இந்த இடத்துல போயிருக்கும். அந்த ராஜா அப்பவும் அடங்கியிருக்க மாட்டான், மொத்த படை வீரர்களையும் இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட இவங்க எல்லாருமே இப்ப அந்த ஹெராவோட சிலை இருந்தது இல்லையா அங்க வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையும் அங்க போட ஒரு மிகப்பெரிய நெருப்பே அந்த இடத்துல வரும். சோ அதை தாண்டி யாராலையும் வந்திருக்க முடியாது. ஆனா ஹெர்குலிஸ் இந்த இடத்துல தன்னுடைய உயிர் நண்பை இறந்ததுனால, அதாவது இவர் இவ்வளவு நாள் பாசமா வளர்த்த அந்த டைடிஸ்
அப்படிங்கிறவன் இறந்ததுனால இவங்களை சும்மா விடக்கூடாது, இத்தனை பேர் வந்தாலும் நான் இவங்களை சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து இல்லையா அந்த ஹெராவோட சிலை, அதாவது 1000 பேர் 5 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டினாங்க இல்லையா, அதை அப்படியே தூக்க முயற்சிக்கிறாரு. அதை தள்ளி விட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் வரமாட்டாங்க இல்லையா, சோ அதனால அதை அப்படியே தள்ளி விட முயற்சிக்க கீழே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வெடிக்குது. அவ்வளவு பெரிய சிலையை இவர் தள்ளி விட அது கீழே விழுந்து அந்த சிலையோட தலை ராஜா மேல இடிச்சு அவர் இந்த இடத்துல இறக்க அங்க இருந்த போர் வீரர்கள் இவன் தாண்டா உண்மையாவே கடவுள், இவன் தாண்டா நமக்கு இதுக்கு மேல ராஜா அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே உட்காந்து இவர்கிட்ட மண்டிட்டு ராஜாவை ஏத்துக்கிறாங்க. ஹெர்குலிஸ் அப்படிங்கிற அந்த சத்தம் தான் இது ஃபுல்லாவே ஒழிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த மந்திரவாதி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான், இவன் உண்மையாவே கடவுளோட பையனா இல்ல கடவுள் அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் ஹெர்குலிஸ் அப்படிங்கிறது தான். ஒருத்தன் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அவன் கடவுளோட பையனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் கிடையாது, அவன் ஹீரோ அப்படின்னு அவன் நம்பினாலே போதும். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்னோட மந்திர சக்தியை வச்சு என்ன பண்ணேன், எதிர்காலத்துல நடக்கிறத கரெக்டா சொன்ன அப்படின்னு நினைச்சான், ஆனா இன்னைக்கு என்னுடைய சாவியை அவன் தடுத்துட்டான். சோ ஒருத்தன் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அவன் ஹீரோ ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவரு மனசுல நினைச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணமே இந்த படத்தை அடிப்படையா வச்சுதான் பாகுபலியோட செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, எஸ்பெஷலி அந்த மைதானத்துல கத்துற சீன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ராஜா கோவப்பட்டு அதனால இவரை பழி வாங்குற சீன் ஆகட்டும், அந்த பேட்டில் சீன் ஆகட்டும், அந்த பேட்டில் இவங்க ஷீல்ட் அமைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ் இந்த படத்துல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் பாகுபலி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, இதுல இருக்க சீன்ஸ் அப்படியே அதுல வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபீல் யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நான் கேட்டப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அவருடைய பேர் என்ன அப்படின்னு தெரியல, ஆனா அவருக்கு இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிரேக்க மெத்தாலஜி தவிர வேற ஏதாவது நல்ல படம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அண்ட் தென் பாய், தேங்க்யூ கைஸ்.